Dear parents, viewers, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்துட்டா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. இதில் வந்து பெரிய டிபேட்டே நடத்தலாம். அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி என்ன பண்ணணும் அதிலிருந்து என்ன பண்ணக்கூடாதுன்றதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து காய்ச்சல் அப்போ வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தான் முக்கியமான விஷயம். காய்ச்சல் இருக்குன்னா உள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிகிட்டுருக்கு. ஸோ உள்ளே இருக்க பிரச்சனையில் இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு காய்ச்சல் வருது. காய்ச்சல்ன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காய்ச்சலை வந்து என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா உடம்பை தொடச்சி விடலாம், தண்ணியை வச்சு தொடச்சி விடலாம். ஸோ அப்போ வந்து தண்ணியை வச்சு துடைக்கும்போது உடம்புல இருக்க ஹீட் எனர்ஜி வந்து டக்குன்னு குறையும். அது எப்படி துடைக்கிறது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று, ரெண்டாவது என்ன பண்ணலாம், காய்ச்சல் வந்தால் டெம்பரேச்சர் தெர்மாமீட்டரை வச்சு தான் கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம கையை வச்சு பார்க்க முடியாது. ஸோ தெர்மாமீட்ரு எப்படி யூஸ் பண்ணி அந்த காய்ச்சல் பார்க்குறதுன்றதையும் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. மூணாவது, கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா காய்ச்சல் அப்போ உடம்புல இருக்க எனர்ஜிலாம் லூஸ் ஆயிரும். அந்த இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு பேபிக்கு உடம்புல எனர்ஜி தேவை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் சாப்பாடு கொடுக்கணும். நான்வெஜ் கூட கொடுக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க இதில் காய்ச்சல் இருந்தால் கவிச்சு சாப்பிடக்கூடாது, ரொம்ப பசி எடுக்காது, அது இல்லாமல் ஜீரணமும் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான கருத்து. நீங்கள் எப்பயும் போல் சாப்பிடலாம். அன்லஸ் அவங்க குழந்தை வாந்தி எடுத்துது, சாப்பிடாமல் சோர்வாக படுத்து கிடக்கு அப்படின்னா அதுக்கு வேறு பிரச்சனையாக இருக்குன்னு அர்த்தம். அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணுன்றது. நாலாவது, ஃபிட்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஃபிட்ஸ் வராமல் எப்படி பார்க்குறது, உடம்புல டெம்பரேச்சரை ஏறவே விடக்கூடாது. ஏற்கனவே ஃபிட்ஸ் வந்தவங்க என்ன பண்ணியிருக்கணும், டாக்டர் சொன்ன மருந்து வச்சுருக்கணும். அது இல்லாமல் ஒரு 101, 102 மேலே ஏற விடக்கூடாது. எல்லாருக்குமே ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஒரு 105 அப்படிலாம் போனால் எல்லாருக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைகளுக்கு இந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து கம்மியாக இருக்கும், 101, 102 வந்துடும். ஸோ அவங்களையெல்லாம் கொஞ்சம் ஏலியராகவே நம்ம பாராசிட்டமால் கொடுத்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நாலாவது, பாராசிட்டமால் கொடுக்கலாம். அது எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத வந்து உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. தெரியாதவங்க அவங்க டாக்டரை அப்பப்போ விசிட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பழைய டோஸ் மருந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்க, அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு 3 ml கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். அதே மருந்தை 3 ml இப்போ கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஒத்து வராது. ஏன்னா வந்து அப்போ இருந்த உங்கள் குழந்தையோட வெயிட் அதிகம், இப்போ இருக்க குழந்தையோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோஸும் கூட்ட வேண்டியிருக்கும், அளவுகளும் கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும். சரி, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். காய்ச்சலப்போ என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் கஷாயம் கொடுக்குறீங்க, நான் வந்து தப்புன்னு சொல்லலை, பட் எல்லாத்தையும் போட்டு வயிறு புண்ணாற அளவுக்கு கஷாயம் கொடுக்க வேணாம். ஒன்று. ரெண்டாவது, குழந்தை கஷாயம் குடிக்க விரும்பலைன்னா அதை நீங்கள் வற்புறுத்தி கஷாயம் கொடுத்து அதை வாந்தி எடுத்து உடம்புல இருக்க தண்ணியை இன்னும் வத்த விடாமல் பார்த்துக்கோங்க. மூணாவது, குழந்தைக்கு காய்ச்சல் வந்துட்டாலே சாப்பாடே கொடுக்காமல் இருக்கிறது, ப்ரெட்டு பால் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நாலாவது, ஒத்தடம் கொடுக்கலாம், பட் ஐஸ் தண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு தவறான கூற்று. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஐஸ் தண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுது, உடம்புல வந்து டக்குன்னு பாடி டெம்பரேச்சர் குறையும் போது என்ன ஆகுதுன்னா உடம்புல நடுக்கங்கள் ஏற்பட்டு ஃபிட்ஸ் அப்போ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது, நல்ல கம்பளியை போட்டு போர்த்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி கம்பளியை போர்த்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா உடம்புல வந்து ஹீட்டு வெளியே போகிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடுது. இன்னும் ஹீட் பில்டப் ஆகிட்டே இருக்கும், இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகுமே தவிர குறையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஃப்ரீ ஏரை வச்சுட்டு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு ரொம்ப பனி காற்று வந்தால் மட்டும் மூடிடுங்க. இல்லைன்னா மைல்டாக கதவை திறந்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸு கம்மியான ட்ரெஸ் போட்டு வைக்கலாம். ஏன்னா அப்படி ஏரை வந்து உடம்புல பட்டு அந்த ஹீட் எனர்ஜியை கொஞ்சம் வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ காய்ச்சலப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ண, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டன் அமைங்க. அப்போ தான் வந்து எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.